வசந்த கால இளவரசி. முன்னொரு சமயம் மூன்லோன் அழைக்கப்பட்ட சந்திர ராஜா சந்திரன்ல உலா வந்துகிட்டு இருந்த போது திடீர்னு டெராங்கிற பூமியோட ராணிய பார்த்தாரு. மூன்லோ உடனே அவ மீது காதல் வயப்பட்டாரு. நிலால இருந்து குதிச்சு பூமிக்கு வந்தாரு. அவர் அவ முன்னாடி மண்டியிட்டு ஒரு பூவை கொடுத்து அவர்கிட்ட காதல சொன்னாரு. டெரா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சிரிச்சா. மூன்லோ அவர் மனதை வெற்றி அடைஞ்சிட்டாரு. மூன்லோ அவளுக்கு ஒரு பெரிய நதிக்கரையில ஒரு அற்புதமான அரண்மனையை கட்டி கொடுத்தாரு. பூமியிலேயே மிக அழகான அரண்மனையா இருந்தது. டெரா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. விரைவில் டெராவுக்கும் மூன்லோவுக்கும் குழந்தை பிறந்தது. அவளை ஆசிர்வதிக்க வந்த துறவி ஒருத்தர் இளவரசி வசந்தம்னு அவளுக்கு பெயர் வச்சாரு. டெராவும் மூன்லோவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அழகான இளவரசி வசந்தம் வளர வளர நிறைய பேர் அவளை பெண் கேட்டு வந்தாங்க. ஆனா அவ யாரையுமே விரும்பல. அவ தன் அன்பான தாயோட அழகான அரண்மனையில ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்தா. ஒரு நாள் சூரிய ராஜாவான சூரிய ஒளி அவளை பாக்குறதுக்காக வந்தாரு. இளவரசி வசந்தம் தாம் பார்த்ததுலயே சூரிய ஒளி தான் ரொம்ப அழகான மனிதர்னு வியந்தா. ஹே, என் அழகான இளவரசி, அருமையான வசந்தமே, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேக்கிறதுக்காகவே நான் இங்க வந்திருக்கேன். இளவரசி வசந்தம் சோகமாகிட்டா. ஓ வலிமையான அழகான சூரிய ஒளியே, நான் என் அம்மாவை விட்டுட்டு வர முடியாது. ஏனா எல்லாரையும் விட நான் என் அம்மாவை ரொம்ப நேசிக்கிறேன், என்ன மன்னிச்சிடு. சூரிய ஒளி கிளம்பி போயிடுச்சு. மறுநாள் சூரியன் உதிச்சதுவும் சூரிய ஒளி மறுபடியும் அரண்மனைக்கு வந்தது. ஓ அழகான என்னுடைய வசந்தமே, தயவு செஞ்சு வெளியே வா. அவரது குரல் கேட்ட உடனே இளவரசி வசந்தம் வெளியே வந்தாங்க. உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை பார்த்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன் இளவரசி. இனிமேலும் உங்ககிட்ட இருந்து என்னால விலகி இருக்க முடியாது. ஆனா உன் அம்மா மேல நீ வச்சிருக்கிற அன்பும் எனக்கு புரியுது. அதனால நான் இப்போ இன்னொரு முன்மொழியோட வந்திருக்கேன். அது என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்னோட ராஜ்யத்துக்கு வந்துரு. என் கூட 9 மாதங்கள் இரு, மீதம் இருக்கிற 3 மாதம் உன் தாயோட இரு. இளவரசி வசந்தம் சிரிச்சா. ஏன்னா அவளுக்கு சூரிய ஒளியோட திட்டம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ சம்மதிச்ச உடனே அவங்க திருமணமும் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் அவ பெற்றோரிடம் விடை பெற்று அவ சூரிய ஒளியோட கிளம்பினா. திருமணமான சில நாட்களுக்கு பிறகு மூன்லோ டெரா கிட்ட வந்து சொன்னாரு. என்னுடைய அன்பே, என் மக்களை கவனிச்சுக்கிறதுக்காக நான் மறுபடியும் என்னுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நேரம் இது. அப்போ நான் என்ன பண்ண? என் அருமை அன்பே, நான் எப்பவுமே இத பத்தி உங்ககிட்ட கேப்பேன், ஆனா நீதான் என் கூட வரத்துக்கு மறுத்துக்கிட்டே இருப்ப. உன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியே வர உனக்கு மனம் இல்ல. ஆமா, நான் பூமியை விட்டு வெளியே வர விரும்பல. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன். அவங்க ஒருவர் ஒருவர் ஆற தழுவி விடை கொடுத்தாங்க. மூன்லோ கிளம்பி போனாரு. அவ தனியா இருந்தா. டெரா ஒரு பயணத்தை மேற்கொள்ளலான்னு ஒரு காட்டுக்கு போனா. அங்க பனி தோன்றியது. வருக டெரா, உங்க பிரதேசத்தை விட்டு வெளியே வர கொஞ்சம் அதிக நேரம் தான் எடுத்துக்கிட்டீங்க. யார் நீ? சகோதரியே, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் பனி. இருக்கும், ரொம்ப காலம் ஆயிடுச்சுல்ல, என்ன நீங்க மறந்துருப்பீங்க. நான் உங்களுக்காக தான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களை மூட போற பனி மூடட்டும். உடனே டெரா பனியால மூடப்பட்டு உறைஞ்சு போனாங்க. பூமி இப்போது என்னுடையது. விரைவில் பூமி பனியால மூடப்பட்டுடுச்சு. இது பற்றி மூன்லோவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. அவர் உடனடியா தனது அமைச்சரை சூரிய ஒளியோட ஒரு சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யும்படி கேட்டாரு. சார், நீங்க சன்ஷைன ரகசியமா சந்திக்கணும், அதனால ஃப்ராஸ்டுக்கு இந்த விஷயம் தெரியாது. சரியா சொன்ன. புத்திசாலி அமைச்சர் ஒரு யோசனைய சொன்னாரு. அதுக்கப்புறம் மூன்லோ சந்திரனை நகர்த்தி சூரியனுக்கு பூமிக்கும் நடுவுல வச்சாரு. இதத்தான் கிரகணம்னு சொன்னாங்க. மூன்லோ சூரிய ஒளியையும் இளவரசி வசந்தத்தையும் நடுவுலையே சந்திச்சு நடந்த எல்லாத்தையும் விளக்கி சொன்னாரு. சூரிய ஒளி கோபமாயிருந்தது. நான் உரை பணியை என் வெப்பத்தால உருக்குவேன். மூன்லோ தலையசிச்சுட்டு விடை கொடுத்தாரு. சூரிய ஒளி தனது கோபத்தை பனி மீது காட்ட துவங்கியது. விரைவில் எல்லா பனியும் உருக ஆரம்பிச்சது. என்ன நடக்குது? சூரியனோட கதிர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை.
அது சூரிய ஒளின்னு அவ உடனே புரிஞ்சுக்கிட்டா. சரி நிறுத்து. டெர்ராவ நீ விடுவிக்கிற வரைக்கும் நான் இத நிறுத்த போறதே இல்ல. நான் செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு. ஒன்னு நீ அவளை விடுவிக்கணும், இல்லனா நான் மொத்தமா உருக்கிடுவேன், வேற வழியே இல்ல. சரி செஞ்சுக்கோ. என்ன உருக செய்வதால பூமி முழுவதும் வெள்ளம் ஏற்படும், அதை சரி செய்ய உங்களுக்கு யுகமே பிடிக்கும். சூரிய ஒளி திகச்சது. அவ சொல்றது சரிதான், அவளோட நிபந்தனை என்னன்னு கேளுங்க. சூரிய ஒளி கோபத்துல எரிஞ்சது. நான் இப்போ கிளம்புறேன், ஆனா ஒவ்வொரு ஆண்டும் இளவரசி வசந்தம் உங்ககிட்ட வரும்போது பூமியில ஏன் ஆட்சிதான் இருக்கணும்? 9 மாதங்களுக்கு. அது அபத்தம். 9 மாதங்கள் குளிர்ந்த வெப்பநிலை பூமிக்கு தீங்கு விளைவிக்கும். நான் திரும்பி வரும்போது அதுக்கு கொடுக்கறதுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? சரி சரி 7 மாதங்கள். புதிதா பிறந்த எங்களுடைய மகன் மான்சூன் அவனுடைய சாகசங்களுக்கு எங்க போக போறான்னு நினைக்கிறீங்க? பூமியை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மழையை பொழிய வைக்கிறதுக்காக அவனை எல்லா வருஷமும் அவனுடைய பாட்டியுடைய அரண்மனைக்கு 3 மாசங்களுக்கு அனுப்ப முடிவு செஞ்சிருக்கோம். ஓ அது என்ன, இன்னொரு குழந்தையா? இந்த குழந்தை சன்ஷைனுக்கும் இளவரசி வசந்தத்திற்கும் பிறந்த மகன். சரி சரி 4 மாதங்கள் அவ்வளவுதான். 2 மாதம். நிறுத்துங்க, 2 பேரும். எங்க அம்மா அங்க ஒரு சிலையா 3 மாதங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு 3 மாதங்கள் கிடைக்கும், அவ்வளவுதான், எடுத்துக்கோங்க. சரி அடுத்த வருடம் உங்களை பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லி பனி மறைஞ்சிடுச்சு. இளவரசி வசந்தம் உடனடியா பூமியை அடைஞ்சது. அப்போ பூமி அழகா இருந்தது. டெர்ராவின் பனியும் உருகியது. அவ மறுபடியும் சுதந்திரமாயிட்டா. அம்மா எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கான், மழையின் ராஜாவா அவன் இருக்க போறான். நாங்க அவனுக்கு மான்சூன்னு பேர் வச்சிருக்கோம். அவன் ஒவ்வொரு ஆண்டும் 3 மாதங்கள் உங்களை பார்க்க வருவான். ஓ என்ன அற்புதம், நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் மகளே. அதனால ஒவ்வொரு வருஷமும் இளவரசி வசந்தம் 3 மாதங்களுக்கு டெராவை பார்க்க வரும் போது பூமி வசந்த காலமாய் இருந்தது. அதுக்கப்புறம் சூரிய ஒளி வசந்தத்தை மீண்டும் கூட்டிட்டு போக வரும் போது பூமியில கோடை காலம் வந்தது. அதுக்கப்புறம் பருவமழை 3 மாதங்கள் வந்து டெராவோட தங்கும். அவன் கிளம்பினதுக்கு அப்புறமா வருஷத்தோட கடைசி 3 மாதங்கள் பனிக்காலத்தை கொண்டு வந்து விட்டுட்டு போகும். டெராவை பொறுத்தவரை அவ எல்லா பருவங்களையும் அன்போட ஆற தழுவி வரவேற்றா. பூமி செழித்து இருக்குது. If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment!